Hello friends, welcome to Porthamrai Media. Today our recipe is beetroot halwa. 3 medium size beetroot, grated beetroot and 3 tablespoons of ghee and cashew nut and kismis. 300 ml of boiled milk and sugar is 250 gram. So idu skip panniyaachu. Yelaka. So instead of I use this pineapple essence. Let's start the video. இதை சீஸ் பண்ணுறோம்னாக்கா நம்ம திக் பேன் எடுக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், அல்வா நல்லா சூப்பராக வரும். ஓகே, பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஹீ ghee melt ஆனது, we have to add grated beetroot. So ghee add பண்ணி நம்ம இப்போ போட்டதுக்கப்புறம் நல்லா அதை பரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ கீழ கொஞ்சம் நேரம் டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணும். ஸோ 5 மினிட்ஸ் இப்படி குக் பண்ண விடுங்க, அதுக்கப்புறமா மில்க் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஆ, இப்போது காய்ச்சின பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம பாலில் குக் பண்ணும்போது அல்வாவோட டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்கள் தண்ணியை போட்டும் குக் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் மில்க் யூஸ் பண்ணோம்னாக்கா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா நல்லா பாயில் ஆகுது பால் ஆட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதுலேயே நமக்கு நல்லா குக் ஆகட்டும். நல்லா அந்த பால் சுண்டி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிவிட்டு எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். சுண்டுது நல்லா. இப்போ வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுவோம். எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணும் போது ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது ஸ்வீட்டை நமக்கு இன்னும் தித்திப்பு நல்லா ஏற்றி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுவோம். நல்லா பால் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுப்போம். ஓகே, சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சுகர் நல்லா மெல்ட் ஆகி சுகரும் பீட்ரூட்டும் நல்லா சேர்ந்து குக் ஆகிற வரைக்கும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைப்போம். நல்லா சுருண்டி வரணும். இந்த சுகர் சிரப் எல்லாத்தையும் பீட்ரூட் நல்லா இழுத்துட்டு நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நெய் பேலன்ஸ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிவிடுவோம். சைடில் ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை. முந்திரி இருந்தால் முந்திரி போடலாம், கேஷ்யூஸ் இருந்தால் கேஷ்யூஸ் போடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஒரு லைட் ப்ரௌன் கலர்ஸ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அல்வா நல்லா சுருண்டி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்பூனில் நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா ஸ்மெல்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரொம்ப ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையோ அதை ஆட் பண்ணிடலாம். ஆ, அவ்வளோதான், அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஹெல்தி ஹோம்மேட் அல்வா இஸ் ரெடி.
கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே இப்படி சுவையான அல்வா செஞ்சு சாப்பிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.